கோவை பாப்பநாயக்கம் பாளையத்தைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் ராஜாராம். தொழிலதிபரான இவர் கடந்த 1998 கோவை கணபதி அடுத்த ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் 43 சென்ட் இடத்தை காளீஸ்வரன் மற்றும் குமாரசாமி ஆகியோரிடம் இருந்து வாங்கி கணபதி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்தார். இந்த இடத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் மூல ஆவணங்கள் ஆடிட்டர் ராஜாராமிடம் உள்ளன. இடத்தை வாங்கிய பின் இடத்தின் உரிமையாளர் ஆடிட்டர் ராஜாராம் கம்பிவேலி அமைத்து அந்த இடத்தை பாதுகாத்து வந்தார். அதன் பிறகு அவர் சில ஆண்டுகள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டார். அந்த சமயத்தில் ஆடிட்டர் ராஜாராமுக்கு சொந்தமான இடத்தை கணபதி அம்மன் கோவில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த நாச்சிமுத்து, சின்னையா, முருகாத்தாள், சி ராஜு என்கின்ற ஆறுமுகம், சகுந்தலா, ஸ்ரீமதி ஆகியோர் கடந்த 2005 மோசடி ஆவணங்கள் தயார் செய்து ராஜாராமுக்கு சொந்தமான இடத்தை தங்கள் பெயரில் பதிவு செய்துள்ளனர். இந்த 43 சென்ட் இடத்தை நாச்சிமுத்து குடும்பத்தினர் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் பாக பிரிவினையும் செய்து கொண்டனர். பின்னர் 43 சென்ட் இடத்தை சிஎம் நகர் என பெயரிட்டு அரசு அங்கீகாரம் பெறாத மனை பிரிவுகளாக உருவாக்கி மோசடி ஆவணங்கள் மூலம் குறைந்த விலைக்கு மற்றவர்களுக்கு விற்பனை செய்துள்ளனர். இந்தியாவுக்கு திரும்பிய ஆடிட்டர் ராஜாராம் தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக தனக்கு சொந்தமான கணபதி அடுத்த ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள 43 சென்ட் இடத்தை விற்பனை செய்ய முடிவு செய்தார். அப்போது வில்லங்க சான்று எடுத்து பார்த்தபோதுதான் தனக்கு சொந்தமான இடத்தை சிஎம் நகர் என பெயரிட்டு மோசடியாக போலி ஆவணம் தயாரித்து அரசு அங்கீகாரம் பெறாமல் மனை பிரிவுகளாக பிரித்து பலருக்கு குறைந்த விலைக்கு விற்று இருப்பது தெரிய வந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆடிட்டர் ராஜாராம் கோவை மாநகர் நில அபகரிப்பு பிரிவில் கடந்த 2012 போலி ஆவணம் தயாரித்து தன்னுடைய நிலத்தை அபகரித்தவர்கள் மீது புகார் அளித்தார். இந்த புகார் மனு மீது சி ராஜு தனது பணபலத்தாலும் அரசியல் செல்வாக்காலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் முடக்கிவிட்டார். இதனால் மனவேதனை அடைந்த ஆடிட்டர் ராஜாராம் பக்கவாதம் ஏற்பட்டு கைகால் வராமல் இன்று வரை மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் பின்னர் அவருடைய மகன் வெங்கட் கடந்த 2021 கோவை மாநகர குற்றப்பிரிவு நில அபகரிப்பு சிறப்பு பிரிவில் புகார் அளித்தார். அவரது புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நாச்சிமுத்து, சின்னையா, சி ராஜு என்கின்ற ஆறுமுகம், சகுந்தலா, முருகாத்தாள், ஸ்ரீமதி ஆகியோர் போலி பத்திரம் தயாரித்து ராஜாராம் உடைய 43 சென்ட் இடத்தை மற்றவர்களுக்கு விற்பனை செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாச்சிமுத்து கவுண்டர், சின்னையா கவுண்டர், அவரது மனைவி முருகாத்தாள், சி ராஜு என்கின்ற ஆறுமுகம், அவரது மனைவி சகுந்தலா மற்றும் சி ராஜுவின் மகள் ஸ்ரீமதி ஆகிய 6 பேர் மீதும் போலீசார் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் 18 கோவை மாவட்ட பதிவாளரிடம் ஆடிட்டர் ராஜாராம் தரப்பில் மோசடி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட பதிவாளர் செந்தமிழ் செல்வன் விரிவான விசாரணை நடத்தினார். அதில் நாச்சிமுத்து கவுண்டர் உட்பட ஆவணப்பதிவில் உள்ள யாருக்கும் ஆடிட்டர் ராஜாராம் இடத்தின் மீது எந்தவிதமான உரிமையும் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் செந்தமிழ் செல்வன் பிறப்பித்த உத்தரவின் பேரில் நாச்சிமுத்து உள்ளிட்டோர் மோசடியான ஆவணங்கள் மூலம் ராஜாராமுக்கு சொந்தமான 43 சென்ட் இடத்தை பத்திரப்பதிவு செய்துள்ளனர். மோசடியாக பதிவு செய்யப்பட்ட 15 ஆவணங்களையும் பதிவு சட்டம் 77A கீழ் ரத்து செய்ய உத்தரவிடுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மோசடி ஆவண பதிவில் தொடர்புடைய ஆவணதாரர்கள், சாட்சிகள், பத்திரம் தயாரித்தவர் உட்பட அனைவர் மீதும் பதிவு சட்டம் 82 மற்றும் 83 படி கோவை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார்.
தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் நீதிமன்ற உத்தரவை பெற்று ஆடிட்டர் ராஜாராம் குடும்பத்தார் தங்களுடைய இடத்திற்கு சென்றனர். அப்போது சிஎம் நகர் பகுதியில் ஆடிட்டர் ராஜாராம் இடத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடு கட்டி குடியிருக்கின்றனர். அதில் சண்முகம் உள்ளிட்டோர் ராஜாராம் குடும்பத்தாரை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தனர். உண்மை நிலவரத்தை ஆடிட்டர் ராஜாராமின் மகன் வெங்கட் உள்ளிட்டோர் விளக்கி கூறினர். தங்களுடைய இடத்தை சி ராஜு மோசடியாக உங்களுக்கு விட்டுவிட்டார் என்பது குறித்து விளக்கமாக கூறினார். ஆனாலும் அங்கு கூடியிருந்தவர்கள் தொடர்ந்து ராஜாராமின் மகன் வெங்கட் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் தகராறில் ஈடுபட்டனர். மேலும் ராஜாராமின் மகன் வெங்கட் மீது சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பொய் புகாரையும் அளித்தனர். தொடர்ந்து ராஜாராமின் மகன் வெங்கட் கடந்த மே 5 தேதி இவர்களின் இடத்திற்கு 9 மேற்பட்ட மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் ஆடிட்டர் ராஜாராமை உள்ளே விடையாமல் தடுத்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோவை சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சண்முகம் உள்ளிட்ட 9 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிஎம் நகரில் குடியிருப்பவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பொதுவெளியில் பரப்பி வருகின்றனர். ராஜாராமுக்கு சொந்தமான 43 சென்ட் இடத்தை சிஎம் நகர் என்ற பெயரில் சி ராஜு மற்றும் அவரது குடும்பத்தார் மோசடியான ஆவணங்கள் மூலம் அங்கு குடியிருப்போருக்கு குறைந்த விலைக்கு விற்ற உண்மை அங்கு வீடு கட்டி குடியிருந்து வருவோருக்கு தெரிந்திருந்தும் ராஜாராம் மற்றும் அவரது குடும்பத்தாரை அவர்களது இடத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து வருவது வருத்தமான விஷயமாகும். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு ராஜாராம் குடும்பத்தார் காத்திருக்கின்றனர்.